அத்தியாயம் 7. புதிய சமுதாயம். எல்லா பணிகளையும் இராணுவத்தின் பொறுப்பிலேயே விட்டுவிட்டால் சாதாரண மனிதர்களின் அன்றாட செயல்களும் தொழில்களும் என்னாகும்? அவற்றில் நாம் என்னென்ன மாறுதல்களை கொண்டு வர வேண்டும்? இன்றைய நிலையில் நாம் நமது தனிப்பட்ட வாழ்க்கை முறையை எந்த ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையிலும் மாற்றியமைக்க தேவையில்லை. காலப்போக்கில் நாம் நமது தேவையற்ற உழைப்புகளையும் போராட்டங்களையும் குறைத்துக் கொள்ளலாம். நான் எனது குடும்பத்துடன் குடியிருக்க அழகானதொரு வீடு தேவைப்படுவதாக வைத்துக் கொள்வோம். அதை உருவாக்க எனக்கு பணம் தேவை. அந்த பணத்தை ஈட்டுவதற்காக நான் சிரமப்பட்டு உழைக்கிறேன், அல்லது எனது பதவியை பயன்படுத்தி லஞ்ச லாவண்யங்களில் ஈடுபடுகிறேன். ஆனால் நாம் எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு அழகான பங்களா ஒன்றை நிரந்தரமாக இலவசமாக இராணுவமே எனக்கு வழங்கிவிடுகிறது. ஆகவே அது சம்பந்தமான எனது உழைப்பு தேவையற்று போய்விடுகிறது. ஆக்கப்பூர்வமான பணிகளில் இராணுவத்தை ஈடுபடுத்துவதுதான் இந்த சமுதாயத்தை அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு அழைத்து செல்லும் என்று கூறுகிறோம். அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர நாம் எத்தகைய சூழ்நிலையை அமைத்துக் கொடுக்க வேண்டும்? நாம் எந்த சூழலையும் எந்த தன்மையிலும் மாற்ற தேவையில்லை. இராணுவத்தின் பணியை மாற்றிக் கொடுத்தால் மட்டும் போதும். ஆக்கப்பூர்வமான இராணுவம் மட்டும் போதுமானதாகும். இராணுவத்தால் முடியாதது எதுவும் இல்லை. நமக்கு வேண்டிய அனைத்தையும் இராணுவமே நமக்கு வழங்கிவிடும். இது நமக்கு தேவைப்பட்டால் வெகு விரைவில் இது நம்மை வந்து அடைந்துவிடும். தேவைப்படாதவரை இது நம்மை விட்டு விலகியே இருந்துவிடும். தேவைப்படுவது என்பது என்ன? இதற்கான சாத்தியத்தை வெறும் கருத்தளவில் புரிந்து கொள்வது மட்டுமே போதுமானதாகும். நீங்கள் மாதம் ₹50,000 சம்பாதிப்பதாக வைத்துக் கொள்வோம். உங்களுடைய சேமிப்பு பணம் உங்களிடம் ₹30,00,000 உள்ளதாகவும் வைத்துக் கொள்வோம். நீங்கள் உங்களுக்கு வீடு ஒன்றை வாங்க எண்ணுகிறீர்கள். என்ன விலையில் வாங்க எண்ணுவீர்கள்? கையில் இருக்கும் 30 லட்சத்திலா? உங்களுக்கு வசதியான வீடு ஒன்று 50 லட்சத்தில் விலைக்கு வருகிறது. உங்களுடைய சேமிப்பு 50 லட்சமாக உயரும் வரை காத்திருப்பீர்களா? சம்பள பணத்தில் மாதந்தோறும் பாதியை செலுத்துவதன் மூலம் அந்த வீட்டை வாங்கிவிட முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால் அந்த வீடு உங்களுக்கு கிடைத்துவிடும். உலக ஒற்றுமையின் சாத்திய கூறுகளை வெறும் கருத்தளவில் புரிந்து கொண்டால் போதும். அது நமக்கு தேவையான ஒன்றாக மாறிவிடும். சாத்தியத்தை புரிந்து கொள்வோம் முதலில். அதன் தொடர்ச்சியாக என்ன நடக்கிறது என்பதை அடுத்து பார்ப்போம். மனித வரலாற்றில் இதுவரை எந்த காலத்திலும் இல்லாத ஒரு சூழ்நிலை இப்போது அமைந்துள்ளது. இந்த சூழ்நிலை சேர சோழ பாண்டிய காலத்திலோ, முகலாயர்கள் காலத்திலோ, ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்ட காலத்திலோ ஏற்பட்டதில்லை. உலகம் முழுவதும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான நல்லதொரு சூழ்நிலை இயற்கையாகவோ அல்லது இறைவனாலேயோ உருவாகியுள்ளது. சாத்தியமான இந்த சூழ்நிலையை நாம் சாத்தியமான அம்சத்தில் பயன்படுத்திக் கொள்வதே அறிவுடைமையாகும். இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? எதுவுமே செய்ய தேவையில்லை. இதன் சாத்தியமான அம்சத்தை மட்டும் மனதளவில் ஆய்ந்து புரிந்து கொள்வது ஒன்றே போதும். நாம் புரிந்து கொள்ள வேண்டுவது என்ன? 2 மட்டும்தான். 1, ஒவ்வொரு நாட்டின் எல்லைகளை பாதுகாக்கும் பொறுப்பினை சர்வதேச அமைப்பிடம் விட்டுவிட வேண்டும். 2, ஒவ்வொரு நாட்டின் இராணுவத்தையும் ஆக்கப்பணியில் ஈடுபடும் சிவில் இராணுவமாக்க வேண்டும். இதை புரிந்து கொள்வதன் மூலம் உலக சரித்திரத்தின் மாற்றத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் நாம் அனைவருமே காரணமாகிவிடுவோம். பின் குறிப்பு: இந்நூலில் விவரிக்கப்படும் சாத்தியமான அம்சத்தை மட்டும் மனதளவில் புரிந்து கொள்வது ஒன்றே போதும். வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை என்று கூறிவிட்டோம். இது போதாது, நான் ஏதாவது செய்துதான் ஆக வேண்டும் என்று கூறுபவர்களுக்கு மட்டும் ஒரு சாத்திய சிந்தனை. இந்நூலினை பலரிடம் கொண்டு சேர்க்கும் சாத்திய கூறுகளை மட்டும் ஆய்வுக்கு எடுத்து அதனை செயல்படுத்தலாம்.